ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது எதுக்கு வறுக்கிறோம் அப்படின்னு பார்த்தாக்க மிளகாப்பொடி, இட்லி மிளகாப்பொடி, இட்லிக்கு தோசைக்கெல்லாம் தொட்டுக்கிற பொடி பண்ண போகிறோம். இந்த கப்பால் ஒரு கப்பு உளுத்தம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். அதை இப்போ நல்லா செவக்க வறுத்துக்கிறேன். கருகப்படாது, தீயப்படாது, பட் நல்ல கோல்டன் கலரில் வறுபடணும். இதை வறுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா வறு ஆயின்ட்டுருக்கு. கோல்டன் கலராக பொன்னிறம் சொல்லுவாளே அது மாதிரி வறுபட்டுருக்கு. இது வறுத்ததுக்கு அப்புறம் நம்ம கடலைப்பருப்பை வறுத்துக்கலாம். இப்போ அரை கப்பு கடலைப்பருப்பு. இந்த கடலைப்பருப்பை வறுக்கும் போதே ஒரு ஒரு எங்காத்துல காரம் ஜாஸ்தி வேணும், அதனால ஒரு ஒரு 30 மிளகாவத்தல் கிட்ட எடுத்து வச்சுருக்கேன். குண்டு மிளகா சேர்த்தா கம்மியாக போட்டுக்கலாம். இதை நான் நீட்ட மிளகா சேர்க்கறதுனால நீட்ட வத்த மிளகா ஒரு 30 மிளகா கிட்ட தேவைப்படும். 30-35 மிளகா வத்தல். ஓகேயா? இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது இந்த கடலைப்பருப்பு வறுபடும் போதே எங்கள் மாமியாரோட ஸ்டைல் என்ன அப்படின்னாக்க, இட்லி மிளகா அப்படி பண்ணும்போது அதில் ஒரு ஜென்ரலாக நம்ம வெல்லம் லேசாக சேப்பா, அதை தவிர்த்து எங்கள் மாமியார் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு 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 துளி புளி ஆட் பண்ணிட்டா அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா பிளெண்ட் பண்ணி கொடுக்கும் அப்படின்பா. ஸோ ஒரு துளி புளியும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த புளி வந்து என்னாகும், இந்த கடலைப்பருப்போட சேர்ந்து வறுத்து ஒன்றாவே பொடிச்சு விட்டாக்க பொடியாயிடும். இப்போ பாருங்க, இந்த கடலைப்பருப்பு நல்லா செவக்க ஆரம்பிச்சிருக்கு, நல்ல வாசனையும் வருது. இந்த வாசனை நல்லா வரும்போதே நம்ம வந்து எடுக்க ஆரம்பிச்சுடலாம். ஓகே, இப்போ இதை எடுத்துடலாம். நல்லா செவக்க வறுபட்டிருக்கு, இப்போ இதை எடுத்துடலாம். இப்போது அடுத்தது மிளகாவத்தல். ஆல்வேஸ் மிளகாவத்தல் வறுக்கும்போது ஒரு சிட்டிகை ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப கமரும். ஒரு சிட்டிகை, கொஞ்சமாக ஒரு சிட்டிகை ஆயில் போட்டுக்கோங்க. இப்போ இதையும் நல்லா வறுத்துக்கலாம். ஆயில் போடாமல் வறுத்தேன்னா பயங்கரமாக கமரும். ஸோ ஆயில் போட்டு சலசல சலசலன் மிளகா வத்தல், இந்த சலசலன் இருக்கணும், நல்லா சூடு பறக்க வறுத்துக்கணும். இப்போ பாருங்கள், மிளகா வத்தல் வறுபட்டாச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இந்த மிளகா வத்தலை நான் எதோட எடுத்துக்க போகிறேன்னா, கடலைப்பருப்பு அந்த புளி வறுத்து வச்சுருக்கேன் பாருங்க, அதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஏன் அதோட ஆட் பண்ணிக்கிறேன்னா, இதை எல்லாத்தையும் ஒன்றா அரைப்பேன். இந்த கடலைப்பருப்பை நல்லாவே அரைச்சிப்பேன், உளுத்தம்பருப்பை கரகரன்னு அரைப்பேன், அதனால இதோட இதை ஆட் பண்ணிட்டுலாம். இதுலேயே உப்பையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது இட்லி மிளகா பொடியில் நான் எப்போதுமே கொள்ளு சேர்க்காமல் மிளகா பொடியை அரைக்க மாட்டேன். கொள்ளுக்கு வந்து அந்த கொழுப்பை கரைக்கக்கூடிய தன்மை உண்டு. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உடம்புல சேரும் அப்படிங்கிறதுனால இதை வந்து நான் சேர்க்காமல் இருக்க மாட்டேன். அரை கப்பு கொள்ளு, கடலைப்பருப்பு எவ்வளோ சேர்க்குறோமோ அதே ஈக்குவல் குவான்டிட்டி கொள்ளும் சேர்த்துக்கேன். இதையும் நல்லா செவக்க வறுத்துக்கணும். பருங்க, படப்படன் வெடிக்கிறது கொள்ளு நல்லா வறுபட்டாச்சு. இதையும் நம்ம ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்துக்கலாம். அடுத்ததாக நாம் ஆட் பண்ண போகிறது எள்ளு. எள்ளை நல்லா களைஞ்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணிக்க போகிறோம், அதுவும் அரை கப்பு. ஓகேவா? இப்போ இதை நல்லா எள்ளு மட்டும் வெடிக்கிற அளவுக்கு வறுக்கணும். அப்போ தான் எள்ளு அதோட வாசனையை கொடுக்கும். எள்ளு பொடி பண்ணுறச்ச கூட ரொம்ப அதிகமாக மிக்சியில் சுத்த விட்டுட்டா எள்ளுலேருந்து எண்ணெய் பிரிய ஆரம்பித்து பிசுக்குன்னு ஒட்டின்றோம், பவுடர் ஆட்டமே வராது, ஒரு இது மாதிரி கட்டி கட்டியாக ஆகிடும். நல்லா வறுத்துக்கணும், வெடிக்கும். நல்லா வெடித்ததுக்கு அப்புறம் தான் அந்த எள்ளுலேருந்து அந்த வாசனையே வரும், எள்ளு வாசனையே. ஓகேயா? இப்போ பாருங்க, எள்ளு நல்லா வெடிக்கிறது இல்லையா? இந்த எள்ளு வெடிக்கும்போது அணைச்சுடலாம். இப்போ நல்லா வெடிக்க ஆரம்பிச்சாச்சு, அணைச்சுடலாம். நார்மலி நான் வந்து மிளகா பொடிக்கு கருவேப்பிலை சேர்த்ததில்லை. ஃபஸ்ட் டைம் நான் சேர்க்க போகிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு. கருவேப்பிலை பொடின்னு தனியாக பண்ணி சாப்பிடுவோம், பட் மிளகா பொடியில் இது வரைக்கும் நான் ஆட் பண்ணது கிடையாது. கொஞ்சமாக தான் எடுத்துட்டுருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் ஆட் பண்ணுறதுனால கொஞ்சமாக சேர்த்து ஆட் பண்ணி எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்ட்டு.
எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, வறுத்து அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆ, ஒரு மாதிரி நல்லா சரசரன்னு ஆயிடுத்து, சலசலன்னு. ஆஃப் பண்ணிடுறேன். இந்த எலுப்பச்சட்டிலேயே வச்சா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா முறுமுறுன்னு ஆயிடும். இப்போது எதை நான் சேர்த்து அரைக்க போகிறேன் அப்படின்னு காட்ட போகிறேன். உளுத்தம்பருப்பை நல்லா வறுத்து ஆறிடுத்தும் இந்த உளுத்தம்பருப்பை தனியாக அரைச்சிக்க போகிறேன். இந்த கடலைப்பருப்பு, புளி, மிளகாவத்தல் இதோட சேர்த்து கல்லுப்பு, அப்புறம் எங்கள் அதில் பெருங்காய வாசனை தூக்கலாக இருக்கணும், அதனால் பெருங்காயம் நிறையா பெருங்காயம் சேர்த்துருக்கேன். ஸோ இதை தனியாக கடலைப்பருப்பு, புளி, மிளகாவத்தல், பெருங்காயம், உப்பு இதெல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். உளுத்தம்பருப்பை தனியாக அரைச்சிக்க போகிறேன். கொள்ளியும் கருவேப்பிலையும் ஒன்றா அரைச்சிக்க போகிறேன். எள்ளை கடைசியாக தனியாக அரைச்சிக்க போகிறேன். இது எல்லாமே தனித்தனியாக தான் அரைச்சிக்க போகிறேன். அரைச்சுன்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் அரைக்க போகிறது, மிக்சிக்குள்ளே நான் போட்டுக்கிறது கடலைப்பருப்பு, உப்பு, பெருங்காயம், மிளகா வத்தல் இதை ஃபஸ்ட்டு அரைச்சிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், கடலைப்பருப்பு மிளகா வத்தல் அரைச்சது. இது கடலைப்பருப்பு, புளி, மிளகாவத்தல். புளியெல்லாம் எங்கே இருக்குன்னே தெரியல, பார்த்தீங்களா? நன்னா அரைப்பட்டுரும். ஸோ தைரியமாக ஒரு ஒரு சின்ன துளி புளி வச்சு அரைச்சா ரொம்ப டேஸ்ட்டை வந்து ரொம்ப நல்லா எடுத்து கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அரைக்க போகிறது உளுத்தம்பருப்பு. அடுத்தது உளுத்தம்பருப்பை அரைச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், உளுத்தம்பருப்பு நர நரன்னு அரைச்சிருக்கேன். இன்கேஸ் இந்த அரைச்சது பத்தலை அப்படின்னு துணித்துனா மொத்தமாக ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம். அப்போ இன்னும் நல்லா ஃபைன், இன்னும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு பொடியாயிடும். இப்போது அந்த கொள்ளு கருவேப்பிலையை அரைச்ச பொடியை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது கடைசியாக எள்ளை பொடி பண்ண போகிறேன். எப்படி பொடி பண்ணிட்டு காட்டுறேன். இப்போது எள்ளை பொடி பண்ணியாச்சு. பருவு எள்ளு எப்படி உதிர உதிராக பொடியாக இருக்குது, இந்த மாதிரி தான் பொடியாகணும். சரியா? இப்போது இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து இன்னும் ஒரு ரவுண்டு மிக்ஸியில் போட்டு அரைச்சா தேவலான்னு தோன்றுறது. ஸ்லைட்டாக, ரொம்ப கிடையாது. அதை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆ, இப்போ பாருங்கோ, மிக்ஸியில் ஒரு பொடி பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போது கம்முன்னு வாசனையாக இருக்கு, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டேஸ்ட்டும் பர்ஃபெக்டாக இருக்குது. காரம் கொஞ்சம் தூக்கலாக தெரியறது, பட் தூக்கலாக இருக்குது காரம்னு சொல்லிட்டு உப்பு ஆட் பண்ண தேவையில்லை. அந்த மாதிரி காரம் தூக்கலாக இருந்தால் ஒரு 2-3 டேஸ் கழிஞ்சு அந்த காரம் அடங்கி உப்பு தூக்கலாக ஆக ஆரம்பிக்கும். ஜென்ரலாக ஊறுகாய், மிளகா அப்படி இல்லாமல் எப்போதுமே அப்படி தான். ஃபஸ்ட்டு டே வந்து ஃபஸ்ட்டு 2 டேஸ்க்கு காரம் ரொம்ப அப்படியே ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த காரம் இறங்கிடும். ஓகே, அதனால வந்து உப்பு ஆட் பண்ணி காரத்தை கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பயந்துக்க வேண்டாம். அதுவே தன்னால் 2 டேஸில் செட்டில் ஆகிடும். ஸோ இந்த மிளகா பொடியை ட்ரை பண்ணி பாருங்கோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கோ, கமெண்ட்ஸில் போடுங்கோ. ஓகே, தேங்க்யூ.